வங்கதேசத்தில் ஆட்சி இழந்ததுக்கு பிறகு அசீனாவுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. பல வன்முறை சம்பவங்கள் நடந்தது. அதில் இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள், கோவில்கள் சூறையாடப்பட்டன, இந்துக்களுடைய வியாபார நிறுவனங்கள் தாக்கப்பட்டது, இது போன்ற செய்திகள் பார்க்கலாம். தொடர்ந்து பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டனர், இதெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு கண்டனம் தெரிவித்து இங்கே தமிழகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று இந்து முன்னணி திட்டமிட்டிருந்தார்கள். மத்திய அரசு வங்கதேசத்தை நடவடிக்கை எடுக்கும்படி, இந்துக்களை பாதுகாக்கும்படி வலியுறுத்துவதற்கு இவர்கள் வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக முயற்சி செய்தார்கள். அதற்கு அப்பொழுது போலீஸ் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் வந்து நீதிமன்றம் சென்றார்கள். இப்போ நீதிமன்றத்தில் இந்த போலீஸ்காரர்கள் வைத்த தடையை நீக்கி, நீங்கள் வந்து வருகிற 27ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நீதிமன்றம் இன்றைக்கி உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு திருத்தம் முதல்ல சொல்லிடுறேன். இனிமேல் நீங்கள் சொல்லும்போது ஹசீனா ஆட்சி தூக்கி எறியப்பட்டவுடன் இல்லைன்னா அகற்றப்பட்டவுடன் நம்ம அதெல்லாம் சொல்லாதீங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஹசீனா ஆட்சியை வன்முறையாளர்கள் ஹசீனாவை தூக்கி எறிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா மாற்றப்பட்ட பின்ன ஏதோ இவங்க ஏதோ டெமோக்ராட்டிக்கலி ஏதோ மாற்றினாங்கிற மாதிரி வரும், அப்படி இல்லை. ஒரு வைலண்ட் மைனாரிட்டி ஹேஸ் ஓவர் த்ரோன் அ மெஜாரிட்டி கவர்மெண்ட், அதான் நடந்தது. அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா நாட்டில் ஜனநாயகம் பேசுகிற ஒரு வைலண்ட் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட்டை எப்படா எதிர்க்கலாம், பேச மாட்டான். அதே நேரத்தில் இவன் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் உட்காந்துருப்பான், தமிழ்நாட்டில் உட்காந்துருந்துக்கிட்டு இவனுக்கு பண்ணுற அயோக்கியத்தனத்தை கேட்டாச்சுன்னா அவர் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டடுமான். ஏண்டா அதே மாதிரி தான் பிரைம் மினிஸ்டர் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட், அப்போது டெமோக்ரஸியெல்லாம் மறந்து போகும். அப்போ நீ எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு வாங்குறியோ அவ்வளோ பர்சன்ட் தான் உனக்கு எம்எல்ஏன்னு எவனா திமுககாரன்ட்ட போய் சொல்லுவானா? இப்போ இல்லை, இப்போ எவனா இந்த 40 சீட்டு திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் ஓட்டு பர்சன்டேஜுக்கு அனுசரித்து நம்ம கட்சிகளுக்கு எம்பி எம்எல்ஏ எம்பி சீட்டை மாற்றலாம்னு ஒத்துப்பானா? இந்த கோரிக்கையே இப்போல்லாம் வராது. ஸோ அதனால் இந்த டெமோக்ரஸிங்கக்கூடியது வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக, டெமோக்ரஸிக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் தயவுசெய்து இனிமேல் அந்த இதை பயன்படுத்தாதீங்க, ஒன்று. ரெண்டாவது, நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஹிந்துக்களுக்கு அழுவதற்கு கூட அனுமதி இல்லை. அன்றைக்கி சொன்ன முதல்ல நான் ஒரு வேண்டுகோளோடு இதை ஆரம்பிக்கிறேன். என்ன 27ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி வைத்திருக்கிறது, அனைத்து ஹிந்துக்களும் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஒரு ஹிந்து இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, அதை உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். அனைத்து ஹிந்துக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். மூணாவது, நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்துக்கு இங்கே அனுமதி. ஏன் அதுக்கு இதுக்கு என்னடா, இங்கே தான் இஸ்ரேலியல் இருக்காங்க இல்லை, இங்கே தான் பாலஸ்தீனியன் இருக்காங்க, ரெண்டு பேரும் இந்த நாட்டில் இல்லை இல்லை கிடையாது. அப்போ உனக்கு எதுக்கு அங்கேருந்து நீ இதுக்கு இங்கே வச்சு நடத்துக்கிட்டு இருக்க? அவசியம் இல்லை இல்லை, அவசியமே இல்லை. சரி, சிரியாவில் ரெண்டு துருக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, நீ ஏன்டா இங்கே உருவாக நடத்துகிற? அவசியம் இல்லை இல்லை, அவசியம் இல்லை. அப்போ அந்த அவசியம் இல்லாததுக்கெல்லாம் இவன் பர்மிஷன் கொடுப்பான். ஆனால் இவனுக்கு வந்து என்னடானா, இங்கே உள்ள பங்களாதேஷ் இந்துக்களுக்காக வேண்டி வரும்போது பிரச்சனை வருமா? இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா, கேனடா, அமெரிக்கா இங்கெல்லாம் இந்துக்கள் போராட்டம் நடத்துகிறான், அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்தியாவில் பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த நாட்டில் இருக்கிறதுலேயே மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டி ஹிந்து. அந்த மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஹிந்துவுக்கு அந்த நாட்டில் வந்து இந்த ஒரு போராட்டம் நடத்துறதுல வந்தனால எந்த பிரச்சனையும் வராதான். மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஊரில் ஹிந்து போராட்டம் நடத்தினா பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் மைனாரிட்டிக்கு பயந்து ஒரு அரசாங்கம் இருக்கிறது தானேங்க அர்த்தம்? நிச்சயமாக. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்படி ஒரு சிறிய ஒரு ஸ்மால் வயலண்ட் மாபுக்கு பயந்து தான் ஆட்சி நடத்துகிறது அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதற்கு தகுதியானதாங்கிற கேள்வி வருமா வராதா? வந்துதானே ஆகணும். நிச்சயமாக. ரெண்டாவது, இது ஒரு பெரிய ஃபேஷனாக போச்சு. எந்த ஒரு ஹிந்து இது நடந்தாலும் உடனே அதுக்கு தடை விதிக்கணும், உடனே இவங்க கோர்ட்டுக்கு போகணும். இப்போ பாருங்கள், ஆர்எஸ்எஸ் உருட்டுமாரிச்சு தடை, புளியங்குடியில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலம் தடை, அதுக்கப்புறம் இப்போ இங்கே இந்த ஹிந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்துக்கு தடை, வேற ஒரு இடத்துல சாமி ஊர்வலம் போவதற்கு தடை. அப்படியே பர்மிஷன் கொடுத்தாலும், பர்மிஷன் கொடுத்தனப்புறம் அங்கே வந்து பிரச்சனை. அது ஏற்கனவே நம்ம சேர்ந்த மரத்துக்கிட்ட ஒரு சர்ச்சுக்கிட்ட கோர்ட் அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் ஊர்வலம் கொண்டு போகும்போது அங்கே ஒருத்தன் டிஎஸ்பியாக ஒரு ஆள் இருந்து அந்த ஆள் அங்கே ஒரு பிரச்சனையை 7.5 கூட்டினது, அதை நம்ம பார்க்குறோம். அப்போது திட்டமிட்டு ஹிந்துக்களுக்குள்ள எல்லா விஷயத்தையும் தடை செய்வது என்பது இப்போ மேலிருந்து கீழே வர கொடுக்கப்பட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு, புளியங்குடியில் தெற்கு நடக்குது,
இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க இந்து முன்னணி நடக்குது, ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அதுக்கப்புறம் ஏற்கனவே வேறு சில ஊர்வலங்களுக்கு வந்து தேசிய கொடி கொண்டு போகிறதுக்கு திருநெல்வேலி கோயம்புத்தூர்லேயும் தடை. அதுக்கப்புறம் தேசிய கொடி ஏற்றி பண்ணதுக்கு இங்கே தடையை வைச்சாங்க, இங்கே நம்ம அச்சரப்பாக்கம் பக்கம் இங்கேயோ ஒரு இடத்துல. இப்போ தேசிய கொடிக்கும் தடைப்படுத்து, ஏன்டா தேசிய கொடி? அது ஆர்டர் வேறு அடிக்கிறாங்க போலீஸ்காரங்க. தேசிய கொடி எடுத்து ஊர்வலம் செல்லும்போது அந்த பகுதிகளில் சர்ச்சு மசூதிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் தேசிய கொடி போ இதை கொண்டு போகக்கூடாது. அப்போ தேசியத்துக்கு எதிரான கிறிஸ்தவங்களுக்கு நான் சொன்னேன்னா நீ சொன்ன இடப்பை நீ தானே ரிட்டனை எழுதியிருக்க, அந்த ஆர்டர் காப்பி எங்கே இது இருக்கு? சரி, அப்போ இவன் கொடுத்துருக்கானே, ஏதாவது கிறிஸ்தவனோ துளுக்கணும். உண்மைக்கே மனசாட்சி இருந்தா யோ, தேசியத்துக்கு மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுயா. எங்கள் சமுதாயத்தை அவமானப்படுத்துவதற்காக நீ இப்படி செய்திருக்க, எங்களுக்குள்ள தேசியத்தை நீ கேவலப்படுத்துறேன்னு சொல்லி யாரும் ஒரு கிறிஸ்தவன் துளுக்கம் பேசினான்னா இல்லை, ஒரு வயலும் பேசலை. அப்போ திமுககாரன் சொல்றது சரிங்கிறது அவனையும் ஏற்றுக்கிட்டான். அப்போ தேசத்தில் பெரும்பான்மையாக இருந்து இந்த தேசியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய நாங்கள் இவன் தேச துரோகின்னு சொல்றது என்ன விதத்தில் தப்பு? அப்போ அவனுக்கு ஆகாதுன்னு அரசாங்கம் சொன்னது அவன் மறுக்கல் இல்லை. அப்போ அவனுக்கு ஆகாதுங்கிறது தானே அர்த்தம். அப்போ அதனால தான் சொல்கிறேன் இவன் தேச துரோகின்னு. அப்போ இந்த உண்மையை சொல்ல அவனுக்கு ஏன் கோபம் வருது? அப்போ அப்போ நீ அதை நீ மறுத்திருக்கணும் இல்லை. அப்போ இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இப்போ என்ன அப்படின்னா, ஹிந்துக்கள் சார்ந்த விஷயங்கள், ஹிந்து வழிபாடுகள், இப்போ பல இடங்களில் இப்போ என்னடானா ஒரு ஜாய் சண்டையை ஏற்படுத்தி கோயிலுக்கு சீல் வைக்கிறது, இது ஒரு ப்ராக்டிஸ். இப்போ அடுத்தது ஆமாம், அதுக்கு ரெண்டு மூணு பயிலக ஏஜெண்ட் இந்த திருமாவளவன் ஒருத்தன், அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த என்ன ஒரு இதான் நாகை திருவள்ளுவன், இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஏஜெண்ட்டுகளை வச்சுக்கிட்டு அவனுக்கு இந்த எஸ்டிபிஐ பிஎஃப்ஐக்கு உதவி பண்ணக்கூடியவனுங்க. இது வந்து ஒரு தொழிலாக இந்த தமிழகத்தில் இது நடந்து வருகிறது. அதே மாதிரி என்ன பண்ணுறது, இதான் பிரச்சனையை பண்ணி ஒரு கோயிலை டேக் ஓவர் பண்ணுறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரில் உள்ள கோயிலிருந்து ஹிந்துக்கள் அங்கேருந்து வெளியில் எடுக்கிறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்து மதத்தை ஒன்றும் இல்லாமல் அழிப்பது, இதை இந்த அரசாங்கம் ஒரு அஜெண்டாவாக செய்து வருகிறது. இது நிதி விழுதான். இப்போ நான் என் கேள்வி என்னென்னா, எப்படி ஒவ்வொரு ஹிந்து விஷயத்துக்கும் இப்போ நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கும். எங்கிட்ட கேட்டால் எல்லா ஹிந்துக்களும் சேர்ந்து ஒரு கேஸ் போடணும், அதிகபட்சம் 1 லட்சம் ரூபா ஃபைன் போட்டு டிஸ்மிஸ் பண்ணுவாராக இருக்கும். ஜட்ஜு நல்ல மூடில், அதாவது வேறு மூடில் இருந்தாருன்னு சொல்கிறேன், என்ன ரெப்பர்கஷன் இருக்கும்னு. நம்ம வேணாலும் கஷ்டப்பட்டு எங்கே எங்கேயாவது ஸ்ரீ டிவியில் அப்படியே பிச்சை எடுத்து நம்ம கையிலேருந்து உள்ளதை வேணாலும் போட்டு வேணாலும் கட்டிடலாம். இதுவரை என்னென்ன ஹிந்து இதுகளெல்லாம் தடை செய்யப்பட்டது, ஒவ்வொன்றத்துக்கும் சொல்லப்பட்ட காரணங்கள். இப்போ தோவாள முருகன் கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அங்கே வந்து இசை கச்சேரிக்கு தடை. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற 3-4 பேருக்கு இடையில சண்டை இருக்கான். அதனால் ஏன்னா அப்போ சிஎஸ்ஐக்குள்ள டயசிஸ் இருந்து அதில் எலெக்ஷனுக்கு சண்டை நடக்கிறது, வெட்டுக்குத்து நடக்குது. ஏன் கிறிஸ்மஸ் விழாவுக்கு தடை விதிப்பியா நீ? மாட்டாங்க. விதிப்பியா நீ? அப்போ இவ்வளோ வெட்டுக்குத்து நடந்தப்பறம் உனக்கு அங்கெல்லாம் பிரச்சனை வராது. இங்கே உள்ள இங்கே ஹிந்துக்களுக்கு இடையில் இருக்கிற கிரிமினல் கேஸை வச்சு நீ திருவிழாவுக்கு தடைங்கிற. அப்போ அது அங்கேயும் அதை பொறுத்தலாம்ல. இப்போ கன்னியாகுமரியில் ஒரு ஜமாத்தில் 2 குரூப் அடிச்சுக்குது, உள்ள அம்புட்டு போலீஸே அங்கே கொண்டு போட்டுடுறான் இந்த பெருநாள் வந்தாச்சுன்னா. அப்போ அது மாதிரி இதையே சீல் வச்சிடலாமே, இனிமேல் அங்கே அந்த விழாவே கொண்டாடப்படாதுன்னு சொல்லலாமே. சொல்லுவியா? சொல்ல மாட்டேன் இல்லை. அப்போ ஹிந்துக்கள்னு வரும்போது மட்டும் இதெல்லாம் சொல்ல தெரியுது இல்லை. அதனால நம்ம என்ன ஒன்று இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்து ஒரு இது என்ன அப்படின்னா, ஐயா இனிமேல் எங்களுக்குள்ள ஹிந்துக்களுக்குள்ள பர்மிஷன் இல்லாமல் நான் டைரெக்டாகவே நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு நீங்களே எங்களுக்கு ஆர்டர் போட்டுருங்க. ஏன்னா இவங்க எப்படின்னா, போராட்டம் இன்னைக்கு தான் நடக்குதுன்னா நேற்றுக்கு ராத்திரி வந்து அதுக்கு தடை விதிப்பாங்க. அப்போ நாங்கள் கோர்ட்டுக்கும் போக முடியாது, அப்போ எங்கள் ப்ரோக்ராமை நாங்கள் கேன்சல் பண்ண வேண்டி வரும். அப்போ இவ்வளோ நாள் ஆர்கனைஸ் பண்ணுற எஃபர்ட், ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டைம், மணி, இது எல்லாமே வேஸ்ட் ஆகுது. திருப்பி 2வது தடவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு திருப்பி எல்லாத்தையும் அவஸ்தப்பட வேண்டி இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்குது. ஏன்னா எதுக்குமே நீங்கள் அனுமதி கொடுத்தது இல்லையே. அதனால் பேசாமல் நம்ம நீதிபதிட்டு ஒரு இதை போட்டதுனால ஹிந்துக்களுக்குள்ள ஹிந்து திருவிழாக்கள், ஹிந்து அமைப்பை சார்ந்த விஷயங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கென்று ஒரு தனி பிரிவு கோர்ட்டில் ஏற்படுத்தியிருங்க, போலீஸ்னா ஏற்படுத்திடுறாங்க. ஏன்னா அப்புறம் டேவிட்சன் தேவாசீர்வாதம் யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரோ அவர் தான் அங்கே வந்து இருப்பார். அப்புறம் ஒரு டிஜிபி இருக்கார், எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த முடிவும் எடுக்கிறது மாதிரி தெரியலை. அவர் எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன்னு கையெழுத்து போட்டுடுறாரு. ஏன்னா இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தியிருக்கு கோர்ட்டு ஒவ்வொரு ஆர்டரையும். அப்போ இந்த மாதிரி என் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக இவ்வளோ ஆர்டரை கொச்சைப்படுத்தி வருதுங்கிறது வெக்கப்படணும் ஆஸ் அ ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். அப்போ அவர் வெக்கப்படவே இல்லை அப்படின்னு சொன்னான்னா எந்த முடிவுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் கையெழுத்து போடுறேன். ரப்பர் ஸ்டாம்பில்
இல்லைன்னா அப்படி இருக்க முடியாது. என்ன சார், ஒரு ஒருத்தர் ஐபிஎஸ் படித்து இந்த அளவு வந்திருக்காருன்னா ஒரு திறமையான மனுஷன், அதில் வரலாம் நமக்கு மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திறமையான மனுஷனே தனக்கு ஒரு பதவி வேணுங்கிறதுக்காக வேண்டி தன் சுய நிலையை இழந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உண்மைக்கு பரிதாபப்பட வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார்னு அப்படி தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு எனக்கு ஒன்று இருந்தால் நான் அதை செய்ய மாட்டேன். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. அதனால் நம்ம இப்போ அவரை போய் குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரை கொண்டு நீங்கள் ஒரு செல்லை பண்ண அவர் என்ன சொல்கிறார், ஓஹோ இப்படி அனுப்பியிருக்கீங்களா, என்ன நான் அங்கே கேட்டுக்கிட்டு சொல்கிறேங்கன்னு சொல்ல போகிறார். இதுக்கு மேலே அவர் பாவம் என்ன பண்ண போகிறார், அவருக்கு டிசிஷன் எடுக்கிற பவர் இல்லை. அவன் அவருக்குள்ளே ஆசை டிஜிபி அட்மினில் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு அங்கே வந்து உட்காந்துருக்கார் பாவம். நம்ம அவரை வந்து பரிதாபப்பட வேண்டிய இடம் சரின்னு சொல்லி நீங்கள் மேலே போய் உங்களுக்குள்ள உள்துறை அமைச்சர்கிட்ட தான் போகலாம்னா உங்கள் உள்துறை அமைச்சர் அவர் வந்து நான் அவருபடி அதை எடுத்து படிப்பார். படித்த உடனே கோரிக்கை அப்படின்னு இருக்கும், அவர் வந்து அதை கொக்குறிப்பு அப்படின்னு படித்தாலும் படிக்கலாம். ஏன்னா அவர் தமிழே துண்டிச்சிட்டில் தப்பு தப்பாக படிக்கிறவர். ரெண்டாவது நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன்னு அடிக்கடி அவரே வேறு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த அன்னியன் சினிமா பார்த்த ஒரு தாக்கம் அவருக்கு இருக்க என்ன தர்ற சர்வாதிகாரியை மாறுவேங்கிறாரு, அதான் மாறுவேங்கிறாரு, இது ஒரு இனத்திற்கான அரசுங்கிறாரு. அப்புறம் இதுக்கடையில் ஏதோ சென்னை விழா ஏதோ நடத்த போகிறாரம்மா. ஆமாம், சென்னைக்கு எத்தனை வருஷமாச்சு, விழா நடத்த போகிறேன், சென்னை மக்கள்லேருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா இந்த சென்னையை பிரிக்க முடியாதுன்னு இன்றைக்கி சொல்கிறே இல்லை. இந்த சென்னைங்கிறது ஆந்திராவுக்கு போகிற நேரத்தில் அதை காப்பாற்றுனது மாப்போசி. அன்றைக்கி திமுகக்காரன் என்ன பண்ணான், என்ன பண்ண திமுகக்காரன் ஒன்றும் பண்ணல. அன்றைக்கு திராவிட நாடு தான் வேணும், எனக்கு தனித்தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்த்தேன்னா அன்றைக்கி திராவிட கொள்கையை பேசினீங்க நீங்கள். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம், தெற்கை வந்து அங்கே ஐயா தாண்டிங்க நாடாரு நத்தியானியல் இந்த மாதிரி அவங்க பிஎஸ் மணி இவங்கள்லாம் போராடினாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில், இங்கே வடக்கு எல்லை போராட்டம் மாப்போசி இவங்கள்லாம் போராடினாங்க. உங்கள் பங்கு என்ன தமிழ்நாட்டில், பேர் வச்சேன் தமிழ்நாடுன்னு பேரை போட்டு அந்த அரசுங்கக்கூடியதை தெரியாதனமாக கைப்பற்றி அதில் திருடி தின்னேன், இதை தவிர உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன? சென்னை விழா ஏதோ யூத சாதனை படைச்ச மாதிரி நீங்கள் சுரண்டி தின்னதுக்கு அது பயன்பட்டதுன்னு சொல்லுங்கள், அதில் வந்து மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இப்படி ஒரு முதல். அதுக்கப்புறம் அவரே சொல்லுவார், அவர் வந்து எவ்வளோ இம்பார்ஷியல்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கிறிஸ்மஸ்ஸு மிலாதி நபி ரம்சான் இதுக்கெல்லாம் அவர் வாழ்த்து சொல்லுவார். தீபாவளி வந்து அவர் வாழ்த்து சொல்ல மாட்டார், விநாயக சதுர்த்தி வந்து அவர் வாழ்த்து சொல்ல மாட்டார். அவர் சொல்லலேன்னு யாருக்கும் வருத்தம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அதுக்கு அவர் சொல்கிறார், எதில் அவருக்கு நம்பிக்கை இல்லையோ அதனால அவர் சொல்லார். எனக்கு அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு அவர் அறிவித்தது. அதனால் அவருக்கு வந்து இப்படி தான் அவர் செயல்படுவார். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார் இது ஒரு இனத்திற்கான அரசுன்ட்டார். அவர் வந்து இந்த மாநில மக்களுக்கான அரசுன்னு சொல்லலை, ஒரு இனம்னார். அது எந்த இனம்ங்கிறது அவர் சொல்லலை. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் சொல்கிறது நாங்கள் தனி இனம், நாங்கள் இனமானம் காப்போம், அவங்க இனம்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். அதை தில்லை நடராஜனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கி வாயில் வைத்து புழக்கும் நாள் என்னாலோ என்னால் அது அவருக்குள்ள இனக்கொள்கை. அவருக்குள்ள மொழிக் கொள்கை என்ன, இங்கிலீஷ் தான்ப்பா வளரணும், தமிழ் ஒழியணும். இது 2010 ஔவை நடராஜன் ஈரோடு தமிழ் அன்பும் பேசினது. இதைத்தான் ஈவே ராமசாமி நாயக்கர் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். இது இவர்களுக்குள்ள மொழிக் கொள்கை. அப்புறம் மூணாவது ஒரு கொள்கை இருக்குது, அது என்ன கொள்கை அப்படின்னு சொன்னான்னா, பாரு ரவுடிக்கும் குடும்பம் இருக்குது, ரவுடிக்கும் இருக்குது, அப்போ அவனுக்கு வயர் இல்லையா அப்படின்னு பறிஞ்சு பேசுறது, இது இவர்களுக்குள்ள இன்னொரு கொள்கை. இது எல்லாத்துக்கும் விட்டு நாலாவது கொள்கை இருக்குது, இவ படிதாண்டா பத்தினி இல்லை, நாம் முனைவனும் இல்லை, அது இன்னொரு இது. ஸோ இந்த மாதிரி கொள்கை கொண்டவர்கள்ட்ட ஒரு நியாயமான நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அவருக்கு அதுக்கு எனக்கு அவர் வந்து இம்பார்ஷியலாக இருப்பார்னு நான் எப்படி சொல்ல முடியும். இல்லை இனத்துக்கான அரசன் அவரே சொல்லிட்டார், அவரே பிரிச்சுட்டார், எங்கள் இப்படிப்பட்ட ஆளுகளுக்கான அரசு அப்படின்னு. அதனால் நீதிமன்றம் பேசாமல் என்ன பண்ணோம்னா ஒரு தனி செல் போட்டுடணும், போட்டு ஹிந்துக்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நடத்தணுமோ எங்கள்கிட்ட டைரெக்டாக நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா இதனால் ரெண்டு லாபம், ஒன்று எங்களுக்கு லாபம், இதுக்குன்னு அன்றைக்கி கோர்ட்டில் போட்டு கோர்ட்டோட டைம் லாபப்படும். ரெண்டாவது அரசாங்கத்துக்கு லாபம், எனவே இந்த கேஸுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போனால் அவருக்கு நீங்கள் ஒரு சிட்டிங்க்கு இவ்வளோ காசு கொடுக்குறோம், அதனால் அரசாங்கம் பண்ண லாபம். ஹிந்துவுக்கு இதனால் என்ன லாபம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு நாங்கள் வரதுக்கு எப்படியானாலும் செலவு பண்ணி தான் ஆகணும், அதனால் எங்களுக்கு அதனால் லாபம் இல்லை.
ஹிந்துக்களுக்கு லாபம் இல்லாமல் வேற எல்லாருக்கும் லாபம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஏற்பிற்குரிய விஷயமாகவும் இருக்கும். ஏதோ நியாயம் ஐயா எங்களுக்கு தந்துட்டா போகிறோம்னு சொல்லி பிரதான அடிமைகளாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிமை சாசனம் மாதிரி எழுதி கொடுத்துட்டோம்னா நல்லாவும் இருக்கும், ஈஸியாக போகும், யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் போகும்னு வைங்களா. நல்ல நீதிமன்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சு ஐயா இந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக இந்த மாதிரி ஒரு நம்ம பர்மிஷனுக்குன்னு ஒரு செல் வச்சுருங்க. அப்படி வந்தால் தான் இனிமேல் நாங்கள் ஹிந்துவாக வாழ முடியும். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இப்போ கிறிஸ்தவத்துக்குனுக்குன்னா மைனாரிட்டி கமிஷன் இருக்குது. ஹிந்து எங்கே போவானா? ஹிந்துங்கக்கூடிய ஒரே காரணத்தினால் நான் பாதிக்கப்பட்டேன், எங்கே போவான்? நீங்கள் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுத்தியே. கிறிஸ்டியன் நாடாராக இருக்கும்போது அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, ஹிந்து நாடாராக இருக்கும்போது அவனுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை. அப்போ நான் ஒரு ஹிந்து நாடாராக போகிறேன், நான் எங்கே போய் கத்துறது? ஐயா நான் ஹிந்து நாடாராக இருந்தாச்சுன்னா என் பையனுக்கு படிப்புக்கு அரசாங்கம் காசு தர மாட்டேங்குது. அதே இது நான் கிறிஸ்தவ நாடாராக ஆயாச்சுன்னா அரசாங்கம் கொடுக்குது. அப்போ நான் ஹிந்துவிலிருந்து கிறிஸ்தவனாக மதம் மாறினா தான் காசுன்னு சொல்கிறாங்களே. அப்போ நான் ஹிந்துவாக இருக்கிறது தப்பா? நான் ஹிந்துவாக இருக்கிறது நான் செய்த குற்றமா? எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காம இருக்க எப்படின்னு இவனுக்கு கேட்கறதுக்கே ஒரு அவினியம் இல்லையே இந்த நாட்டில். முழுக்க முழுக்க எங்கே ஹிந்து ஊர்? ஒருத்தன் ஒரு வீடை மட்டும் வாடகைக்கு வாங்கிறேன், மேலே வந்து ஒரு இதை கட்டுறேன், கட்டிவிட்டு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து இங்கே ஐயோ ஐயோன்னு கத்துறேன், நான் கரெக்டாக என் கோயிலில் போடும்போதே இங்கே வந்து சதம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எங்கள் ஆளுக மேலே கள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கொடுத்தாச்சுன்னு சொன்னால் 10 பேர் மைனாரிட்டி கமிஷன் வந்து நிற்கிறாங்க. அப்போ எங்களுக்குள்ள வழிபாட்டு சுதந்திரம், எங்களுக்குள்ள வாழ்வாதாரமே என்னால் பல இடங்களில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஹிந்துக்களுக்கு அழுவதற்கு ஒரு இடம் இல்லையே. அதனால் இந்த நாட்டில் நீங்கள் முதல்ல ஹிந்து கமிஷன் என்பதை ஏற்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான சில விஷயங்களை அரசாங்கம் செய்யாமல் இருந்தால் இந்த நாட்டில் ஹிந்துக்களுக்கு வாழவே முடியாதுங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் தான் நான் நினைக்கிறேன்.